எல்லோரும் ஆபாவரி இஎம்ஐ ரிவ் பார்த்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஎம்ஐ இந்த படத்தோட லைன் பார்த்தீங்கன்னா, ரெண்டு குடும்பத்தில் உண்டான கதை தான். இந்த ரெண்டு குடும்பத்தில் வந்து இஎம்ஐ என்னென்ன பாடுபடுத்துது, என்னென்ன பாடுபடுத்தி ஒருத்தன் இஎம்ஐ வாங்க வைக்கிறான் அந்த குடும்பத்தில், படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க. சிம்பிளான ஒரு லைன் தான், ஆனால் படம் வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா, ஸ்க்ரீன் பிளேவோட சூப்பராக அருமையாக எடுத்துருவாங்க. ஒரு இஎம்ஐயால் குடும்பம் என்னென்ன பாதிப்பு உண்டாகுது, எப்படி எந்தெந்த சூழ்நிலை உருவாகுது அவங்க வாங்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போகிறது அவங்க வாங்குற சூழ்நிலை என்ன, யார் மாடு விட்டு போகிறாங்க, படம் பாருங்க உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே அருமையாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சிப்பு தாமஸ் இவங்க ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேர் குடும்பத்தில் எப்படி என்ன ப்ராப்ளம், ஒரு ஒருத்தன் கல்யாணத்துக்கோசம் இஎம்ஐ வாங்கி அதனால் பாடுபடுறது விஷயமும், அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோசம் சில விஷயங்கள் பண்ணுறதும், அந்த ஒரு லவ் ஸ்டோரி சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வந்து சில விஷயங்கள் என்னென்ன ட்ராஜெக்ட் நம்ம நடக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக, நம்ம மலையாள மூவி பண்ணுறதுனால சிம்பிள் பட்ஜெட் தான், அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் தமிழ் டப், யூடியூப் தான் இது அப்லோட் ஆகிருக்கு, கண்டிப்பாக தமிழ் டப்பு தான், சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நல்ல ஒர்க்காக அது படம் பார்க்கறது வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. சாங்ஸ்லாம் கேட்க அது தேவையே இல்லை, அது ஏதோ வைக்கணும்னு வச்சுருக்காங்க, அது சேண்டாகன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு மணி நேரம் வச்சு வர சாங்ஸ்லாம் எதுக்குன்னு தெரில, ரொம்ப அதெல்லாம் தேவையில்லாமல் அது இது பண்ணியிருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த இஎம்ஐயில் சில விஷயங்கள் போலீஸ் இந்த இது பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப மன உறுதலாகவே ரொம்ப இது, இப்படிலாம் கூட இந்த குடும்பத்தில் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. எல்லா குடும்பத்துலையும் இந்த இஎம்ஐயால் செம்ம ப்ராப்ளம் இருக்குது, அதனாலே இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த எப்படி எப்படி அந்த பாட டென்ஷன் பார்த்துறாங்க, அசிங் பார்த்துறாங்க, இது மாதிரி நல்லா சூப்பராக காட்டுங்க. டைரக்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக, ஜூபி ஜான் நினைக்கிறேன், அவர் பண டைரக்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார், அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு வந்து. மற்ற இடம்லாம் வந்து ரொம்ப தேவையில்லாத இது, பொம்மஸ் தேவையில்லாமல் ஒரு ஒரு சப்ஜெக்ட் தாமஸுடைய பொம்பஸ் மட்டும் தனியாக எடுத்து ரொம்ப பெருசாக காட்டுற மாதிரியுமே, மற்றதெல்லாம் அப்படியே கேட்டி விட்ட மாதிரி சில விஷயங்கள்லாம் காமிச்சு ஒரே ஒரு அது ஒரு வேறு மாதிரி தான் இந்த நம்மளோட படம் பார்க்கறது வந்து சின்னடாது. ஒரு ரெண்டு குடும்பத்தை காமிச்சு ஒரு குடும்பத்தை மட்டும் கொஞ்சம் இது பண்ணி காமிச்ச மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக பார்க்கலாம், யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவி தான், நம்மளுக்கே புரியும் இனிமேல் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கும் சில விஷயங்கள் காமிக்கிறதுலாம் வந்து. இந்த படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான மூவி தான், கண்டிப்பாக பார்த்து சொல்லுங்கள் ஓகே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே.